அடுத்தது நூத்தி எண்பத்தி எட்டாவது இலக்கம் எழுபத்தி ஏழாவது தலைப்பு அது என்ன வருதுன்னா இதா அத்தச அஹதுக்கும் ஃபல் யகுல் அலமது இல்லா உங்களோட ஒரு தும்மினால் அலமது சொல்லட்டும் வல் யகுல் லஹு அஹு அவு சாஹிபு அவருடைய சகோதரர் அவருடைய தோழர் சொல்லட்டும் எர்ஹமு கல்லா அல்லா உங்களுக்கு ராமோசி பாருங்கள் எர்ஹம கல்லா இல்லை எர்ஹமு கல்லா எர்ஹமு ஏன்னா அப்படின்னு வரதுக்கு எந்த ரீசன் இல்லை அல்லா உங்களுக்கு ரஹமத் செய்வானுல்லா சொன்னால் இவர் சொல்லட்டும் எஹதி குமுல்லா அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக சீர்திருத்துவான பால என்ற நிலமை பாலக்கும் உங்களது நிலைமையை என்ன செய்வானாக சீர்திருத்துவானாக அப்படின்னு வரக்கூடிய செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலாவது இலக்கம்

அவர் சொல்லட்டும் எஹதீ குல்லாஹு வயூஸ்லேஹ்பாலும் அல்லாஹூத்தான உங்களுக்கு வழி காட்டி வயசுலே பாலகம் நிலமையை சீர்திருத்துவானாக எனவே ஹிதாயத் என்பது வழி தவறுனா மட்டும் தான் கேட்கறதில்ல அதிகப்படுத்துறதுக்கும் கேட்குறது தெரியாமக்கிற விஷயத்தையும் கேட்குறது அதனால தான் ஹித் அசராத்தில் முஸ்தாக்கி மட்டும் இல்லாட்டி அல்லாஹ் கண்டா நீ வழிதவர் ஈக்கிறான்னு அர்த்தம் தான் பெரும்பாலும் பிள்ளையளிக்கிறான்னு அர்த்தம் தான் ஆனால் எல்லா நேரமும் அந்த அர்த்தம் இல்லை எஹதிக்கு முல்லாவுனால் அவங்களுக்கு நிறைய ஹிதாயத்தை தரட்டும் ரைட் இந்த செய்தி சகிகள் புகாரியில் ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி ரைட் இதில் என்னண்டா இன்னொரு செய்தி வருல் புகாரில் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது இலக்கம் அடுத்த நம்பர்ல வருது எப்படின்னா அனசு ரதி அல்லாஹர்கள் சொல்கிறார்கள் அத்தச ரஜுலான் இந்த நபி சொல்லா அல்லாம் ரசூல்லாங்கிட்ட ஒரு மனிதர் தும்பினார் தும்பின உடனே ரசூல் சல்லா அவங்க வந்து அவர் அலமதுல்லான் ரசூலம் அப்படின்ட்டாங்க அப்ப மத்தவருத்த இன்னொருத்தர் தும்பிட்டாரு அவருக்கு ஒரு அவர் பேசாமட்டாரு ரசூல்லாங்களும் ஒன்றும் சொல்லல ரசூல்லாங்களும் ஒன்றும் சொல்லல

நீங்க புகழல நான் சொல்லவில்லை எனவே புகழாட்டி செலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அலமதுல்லான்னு சொல்ல மாட்டான் இவர் இறங்குக்குள்ளான்வாரு நான் அலமதுல்லா சொல்லவே இல்லை என்று நீங்க சொல்லல நான் சொல்லிட்டேன் சரியா பில அலமதுல்லா சொல்லாம இறங்குக்கெல்லாம் சொல்லலாம்னா ரசூலாங்க என்ன செஞ்சிருப்பாங்க முதலாவது சொல்லிருப்பாங்க சொல்லலையா சொல்லக்கூடாது சொல்லலைண்டா சொல்லக்கூடாது புகாரில ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது இலக்கம் இந்த நேரத்தில் அதாவது தும்மலை பத்தி நம்ம தெரிஞ்சு தும்மலோட சேர்த்து கொட்டாவி தெரிஞ்சுக்கோங்க கொட்டாவி சம்பந்தமான எந்த துவாவும் இல்லை அவுது பில்லா மனுஷன் சொல்லுவாங்க பிள்ளை

அல்லாஹி புகழ்ந்தால் ஃபஹா குன் அல்லாஹ் குல்லி முஸ்லிமின் சமைய அஹு வா கேட்ட ஒவ்வொருவரும் மீதும் கடமை அவருக்கு பதில் சொல்வது யுஷம்மிதஹு அவருக்கு பதில் சொல்வது கடமை அம்ம ததா ஆனால் கொட்டாவி ஃபைன்னமாக ஹுவ வினஷைத்தான் அதை ஷைத்தான் உண்டாக்கக்கூடிய ஒன்று ஷைத்தான் ஒரு காரணப்படுத்தி அதை என்ன செய்கிறான் உண்டாக்குறான் ஃபல்லி அருதகு அஸ்ததா முடிஞ்ச அளவுக்கு அதை அவர் அடக்கி கொள்ளட்டும் கொட்டாவி வார அளவுக்கு அதை அடக்கி கொள்ளட்டும் அவ ஃபைதா காலஹா அப்படின்னா திறந்து விட்டாரண்டா சைத்தான் சைத்தான் அவரை பார்த்து சிரிக்கிறான் ரசூ சைதான் அவரை பார்த்து சிரிக்கிறான்னு ரசூல் சொன்னார்கள் புகாரில ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்றாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி